ශබ්දවලට නිරන්තරයෙන් නිරාවරණය වන ඔබ විෂන් කැවිතින් නොමිලේ ශ්‍රවණ පරීක්ෂාවක් කරගන්න. பிரிந்த காதலர்கள் பலர் தங்கள் அலைபேசியை இந்த நேரமும் பார்த்து ஏங்கி தவிப்பதும் பின்பு ஏமாற்றத்தோடு அதை உதறி தள்ளுவதும் இந்த காலத்தில் உள்ள ஒரு வழக்கம்தான். எத்தனையோ இரவுகளில் உன் நினைவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நினைக்கின்றேன். ஆனால் அத்தனை முற்றுப்புள்ளிகளும் மீண்டும் தொடக்க புள்ளிகளாய் மாறி என்னை தொல்லை செய்ய துவங்குகிறது. காதல் என்பது காதலிக்கும் சமயத்திலும் சரி, காதலில் தோல்வியுற்ற சமயத்திலும் சரி, ஒரு விதமான தொல்லையை கொடுத்து கொண்டேதான் இருக்கும். நான் கூறிய கவிதை காதலில் தோற்றுவருக்கும் பொருந்தும், காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் பொருந்தும். அதுதான் காதல் கவிதைகளில் உள்ள ஒரு அற்புதம். ஏனென்றால் காதலிப்பவர்கள் தூக்கத்தை காதல் தொல்லை செய்யும், ஆனால் அதில் ஒரு இன்பம் இருக்கும். அதே போல காதலில் தோற்றவர்களின் தூக்கத்தையும் காதல் தொல்லை செய்யும், ஆனால் அதில் துன்பம் மட்டுமே இருக்கும். எத்தனையோ முறை நாம் காதலை மறக்க முயற்சித்தாலும் அத்தனை முறையும் நம்மை முந்திக் கொண்டு காதல் நம் கண் முன்னே வந்து நிற்கும். அதுதான் காதலின் வேகம். அந்த அளவிற்கு அது வேகமாயிருப்பதால் தான் என்னவோ உலகம் எப்படி மாறினாலும் அதற்கு ஏற்றால் போல காதலும் மாறி இன்றளவும் அது அப்படியே பல உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ இரவுகளில் உன் நினைவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நினைக்கிறேன் நான். ஆனால் எத்தனை முற்றுப்புள்ளி வைத்தாலும் ஆனால் அத்தனை முற்றுப்புள்ளிகளும் மீண்டும் தொடக்க புள்ளிகளாய் மாறி என்னை தொல்லை செய்து வருகிறது தினம் தினம்.